வெல்கம் டு ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. நம்ம இன்னைக்கு சனி பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் என்னன்னா, நீங்க ஜெயஸ்ரீ பாலன் அட் ஜிமெயில் டாட் காம் த்ரூ என்ன ரீச் பண்ணலாம். சனி பெயர்ச்சி வந்து எல்லாருடைய பிரகாரம் ஜனவரி 17th 2023 சனி பெயர்ச்சி அடையிறது. நான் இப்பவும் பாம்பு பஞ்சாங்கம் தான் இது பண்ணுவேன், ஃபாலோ பண்ணுவேன். பாம்பு பஞ்சாங்கத்தில் இதுவும் இந்த அடுத்த வருஷத்து பஞ்சாங்கம் இன்னும் கிடைக்கல. ஸோ நம்ம வந்து வருஷ பலன்களை சொல்லும் போது தான் வந்து நிறையா மாறுபடும். சப்போஸ் நமக்கு ஒரு பிரதேச ஒரு டேட்டு, அடுத்த வாழ்க்கை ஒரு டேட்டு அப்படின்னு வரும்போது மாறும். நான் வருஷ பலன்கள் கொடுக்கல, நான் உங்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள், அதாவது சனி கும்பத்தில் இருக்கும்போது என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதனால இது வந்து எதுவும் தவறாக இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த பதிவை நான் எழுறேன். அதாவது சனீஸ்வர பகவான் ஜனவரி 17 223 எடுத்து 31st March 2025 வரைக்கும் கும்பத்துல இருக்க போறார். அவர் மகரத்துல இருந்தபோதும் அவருடைய சொந்த வீடுதான், ஆனா மகரம் அவருடைய செகண்டரி வீடு. ஏன்னு கேட்டீங்கன்னாக்க, சந்திரனுக்கு கடகம் சந்திரனோட வீடாக இருக்கும் போது அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற சனீஸ்வர பகவான் ரெண்டு பேரும், சந்திரனும் வந்து இருட்டுலதான் வந்து ஜொலிக்க முடியும், பகல்ல அவரால் ஜொலிக்க முடியாது. அதனால ரெண்டாவது சனிக்கு வந்து அம்மாவோட பகையே கிடையாது, அவர் தன்னுடைய அப்பாவுடையதான் பகை. அதனால கும்பம் தான் அவரோட மூலத்திற்கு குணஸ்தானம், அதாவது அப்பா உள்ள சூரியன்கிறது தன்னுடைய தந்தையாக எடுத்துட்டேனாக்க பையன் வந்து மகன் வந்து சனீஸ்வர பகவான். ஸோ எந்த அளவு நமக்கு சூரியனுடைய வெளிச்சம் உலகத்துக்கு தேவைப்படுறதோ அதே அளவு நமக்கு இரவும் தேவைப்படுறது. நம்ம எவ்வளவுதான் உழைச்சா கூட கடைசியில நமக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் வேணும், பகவான் சூரியனுக்கு கூட ரெஸ்ட் வேணும். அதனால இது வந்து ஒரு ஒரு நல்ல காரியத்துக்காக தான். எல்லா சுப காரியங்களும் எப்படி இதுல பகல்ல நடக்கிறதோ அது மாதிரி சில சுப காரியங்கள் இரவுலையும் நடக்கிறது. அதாவது நிறைய பேருக்கு கர்ப்பம் தரிக்கிறது, நிறைய வந்து இந்த புழு பூச்சி அனிமல் அது அவாள்லாம் வெளியில வந்து நடமாடக்கூடிய ஒரு விஷயம் என்னதுன்னு கேட்டேனாக்க, அது சனீஸ்வர பகவானுடைய அந்த அதிகாரத்துல இருக்க போது மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவானுடைய குணம் என்ன அப்படின்னு கேட்டா, நாம செய்யும் அவர் வந்து யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டார். பணக்காரா ஏழை அதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம் அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரிதான் அவர்கிட்ட சனீஸ்வர பகவானுக்கு ஒரு வட்டம் இருக்கும். அந்த வட்டத்துக்கு என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம காலில் இன்விசிபிளான ஒரு நமக்கு சக்கரம் உண்டு, ஒரு வட்டம் உண்டு. அந்த வட்டம் வந்து நம்ம செஞ்சிருக்கிற பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் தகுந்த மாதிரி தான் அந்த வட்டம் இருக்கும். சில பேர் வந்து நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பா, அதனால அவளுக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, வட்டம் வந்து ரொம்ப அந்த சர்க்கிள் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், அதனால அவள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிருக்குவா. சில பேர் வந்து ரொம்ப நான் பிச்சைக்காரலா இருக்கேங்கிறா, நம்ம ரொம்ப இழையா இருக்கீங்கிறா, எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் எனக்கு இல்லைங்கிறா. ஏன்னா அவளுடைய பாவ கர்மங்கள் அதிகமாக இருக்கும்போது சனீஸ்வர பகவான் அவரை அவளை ஒரு அடி கூட முன்னாடி இருக்க விட மாட்டேங்கிற, அதனால வட்டத்தை குறிச்சுடுற குறிக்கிடுற. ஸோ அது மாதிரியான ஒரு நம்ம கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அவருடைய இருக்கும். அவர் வந்து ஆயுள் காரகங்கிற, அவரும் அதாவது யமன் எந்த அளவுக்கு நமக்கு ஆயுளை எடுக்கிறவரோ அது அதே மாதிரியே அண்ணா தம்பி ரெண்டு பேருமே இந்த இது நம்மளுடைய ஆயுள் கரகன்கர். ஸோ அந்த மாதிரியானவர் தன்னுடைய சொந்த அரண்மனைக்கு, சொந்த நாட்டுக்கு, அவருடைய சொந்த வீட்டுக்கு அவர் போயிருக்கார் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது மற்ற சனி பெயர்ச்சியோட இந்த சனி பெயர்ச்சிக்கு ஒரு தனி விசேஷம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இதுல என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்க, எந்த எந்த ராசிக்கு இது நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, நான் இதை வந்து உங்களுக்கு இதில் சொல்லுறது முன்னாடி ஸ்க்ரீன்ல சொல்லலான்னு நினைச்சேன். எந்த பார்த்தனாக்க நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் நம்ம மடக்க முடியும் சரீரத்தை, அப்படி அந்த இடத்துக்கெல்லாம் வந்து அதிபதி வந்து இந்த சனி அங்கே இருக்கும் போதெல்லாம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்ம கழுத்தை நம்ம திருப்ப முடியும், இப்படி இப்படி திருப்ப முடியும். ஸோ அதனால கழுத்து 3rd பாகம், 6 இடுப்பு குனிய முடியும், 6rd பாகம், அது மாதிரி காலை மடக்க முடியும், 11rd பாகம், இதுக்கு நடுவில் கொஞ்சம் தொட அது மாதிரி உண்டு, அது 10rd பாகம், 10th கேந்திரமாயிடுது. அதனால 3, 6, 11 இடத்துல சனீஸ்வர பகவான் வரும்போது அது ரொம்ப பெரிய நமக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குறது இல்லையா. அதாவது 3, 7, 11 அப்படிங்கிற ஒரு இடம் வந்து நம்மளுடைய காம ட்ரெயின், அந்த காம ட்ரெயினுக்கு அவர் பூர்த்தி பண்றது ரொம்ப பெரிய விசேஷம். அந்த மாதிரியான ஒரு யோகம் யார் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க,
மேஷத்துக்கு 11 இடத்துல சனீஸ்வர பகவான் வரார், தன்னுடைய மூலத்துக்கு சுவனத்துல வரார். அதுக்கப்புறம் கன்னிக்கு 6 இடத்துல வரார், அப்புறம் தனுருக்கு 3 இடத்துல வரார். சோ இந்த 3 ராசிக்கு இப்போ யோகங்கள் வரப்போறது. சரி, அப்போ மத்த வாசிக்கள் எல்லாம் கஷ்டப்படக்கூறாளா அப்படின்னு கேட்டா அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்றேன் பாருங்க. பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு ஒரு உண்டு. 5 கிரகம், அதாவது குரு பகவான், சனீஸ்வர பகவான், புதன், சுக்கரன், செவ்வாய், இவ 5 பேரும் கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த இடங்களில உச்சம் அடைந்தோ சொந்த வீட்டிலையோ மூலத்துக்கும் சனத்தையோ உட்கார்ந்துட்டு இருந்தா பஞ்சமக புருஷ யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உண்டாருது. அந்த யோகத்துல சனீஸ்வர பகவானுடைய யோகத்துக்கு பேர் சச யோகம்னு பேரு. அந்த சச யோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ ரொம்ப பணக்காரால் ஆவா, ரொம்ப ரிச் ஆவா, ரொம்ப வெல்த்தி பைய, பணம் காசோட இருப்பா. சோ அந்த மாதிரியான ஒரு யோகம் உண்டாருது அப்படின்னு கேட்டா அது யார் யாருக்கு வருது அப்படின்னு கேட்டா, ரிஷபத்துக்கு 10 இடத்துல சனீஸ்வர பகவான் தன்னுடைய மூலத்திற்கு சொன்னதுல வந்து சச யோகத்தை உண்டு பண்றார். சிம்மத்துக்கு 7 இடத்துல வந்து சசயோகத்தை உண்டு பண்றார். விருச்சிகத்துக்கு 4 இடத்துல வந்து சசயோகத்தை உண்டு பண்றார். கும்பத்துக்கு ராசியிலேயே இருந்து யோகத்தை உண்டு பண்றார். சோ 3, 4, 7 சோ இந்த 7 ராசிக்கு இப்போ அதிர்ஷ்டத்தை உண்டாருது. அடுத்தது, எப்போ சனீஸ்வர பகவான் எந்த ராசிக்கு மூலத்திற்கோண ஸ்தானத்துக்கு வராரோ, அது ராசி அதிபதியாக வேற உட்கார்ந்துக்கிறாரோ, அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இப்போ அது யார் யாருக்கு உண்டாருது அப்படின்னு கேட்டீங்கனாக்க, மிதுனத்துக்கு 9 இடத்துல சனீஸ்வர பகவான் தன்னுடைய மூலத்துக்கும் சொந்த வீட்டுல உட்காந்துட்டு இருக்க, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர இல்லையா, பாக்கியங்களை கொடுக்கக்கூடியவர் வர. அப்போ துலாத்துக்கு 5 இடத்துல வர, இப்போ கும்பத்துக்கு ராசி அதிபதி, அதாவது கேந்திர பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அங்கேயே உட்காந்துருக்கார். சோ இது வந்து கும்பம் முதல்லயே நான் பஞ்சமகாபுருஷ யோகத்துல சொன்னதுனால அந்த 4, 3, 7 இந்த 7, 3 இந்த 2 சோ 9 எடுத்து 9 திருப்பி இந்த மீதி 3 கிரகத்துல எனக்கு தெரிஞ்சு எந்த கிரகம் விட்டு போயிடுது, ரிஷபம் சொல்லிட்டேன், மேஷம், ரிஷபம், ரிஷபத்துக்கு பந்திருத்து, மிதுரம் வந்துருத்து, கடகத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானம், சிம்மம் சொல்லியாச்சு, கன்னி சொல்லியாச்சு, துலாம் ரிச்சிகம், தனுருக்கும் லாபம், மகரம், மகரத்துக்கு இது 2 இடத்துக்கு வர இல்லையா. மகரம் அதாவது நமக்கு வந்து மீனத்துக்கு 12 இடம் மோக்ஷஸ்தானம், கடகத்துக்கு வந்து 8 இடம் மோக்ஷஸ்தானம், மகரத்துக்கு 2 இடம் அவருக்கு வர. 2 இடத்து அர்த்தகோணாதிபதி, அர்த்தத்துக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கா, அதாவது நமக்கு கொடுக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது. 2 இடம் உங்களுடைய ஃபேமிலி ஸ்திரமா இருக்கும் இல்லையா, அதனால ஒரு நல்ல ஒரு கிடைக்கிறது. ஏன்னா அவர் தன்னுடைய சொந்த வீட்டுல உட்காந்துருக்காரு. ஸோ அதனால இது வந்து நம்ம மகரத்துக்கு வந்து அவ்வளவு ஜாஸ்தி எடுத்துக்க வேண்டாம். பட்டு இந்த மீனம் அப்படின்னு எடுத்துட்டாலும், கடகம்னு எடுத்துட்டாலும், 8 இடம் அப்படிங்கும் போது நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம். சாதாரணமாவே 7 சனி நடக்காது நிறையா பேருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சனீஸ்வர பகவான் 8 இடம், 12 இடம் மோக்ஷஸ்தானம் அப்படின்னு வரும்போது பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம வந்து இங்க பாருங்க, இது 12 இடம் வந்து நார்த் இந்தியன் சார்ட் போட்டோம். இது மீனம், மீனத்துக்கு 12 இடம், இது வந்து கடகத்துக்கு 8 இடம். சோ இந்த இடம் ரெண்டுமே வாயு, அதாவது இது வந்து காற்று மண்டலம், காற்று. இப்போ காற்று அப்படின்னு வரும்போது நம்ம எந்த அளவு மந்திரங்களை உச்சாரணம் பண்றோமோ, காத்துல இருந்து நம்ம உச்சாரணம் பண்ணுறோம், நம்மளுடைய தொண்டையில இருந்து மந்திரங்கள் வெளியில போகும் இல்லையா, அப்பதான் இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். சோ அந்த மாதிரியான பரிகாரம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேனாக்கா, சனீஸ்வர மந்திரம், காயத்ரி மந்திரம், காகத் வஜாய வீத்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயா அப்படிங்கிறத 108 தரம் சொல்லலாம். அதுக்கப்புறம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரதம் ஸ்டாய மாத்தாண்ட சம்பூதம் தப் நமாமி சனீஸ்வரம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தேனாக்க, அவிட்ட நட்சத்திரம், சனீஸ்வர பகவான் எப்போ அவிட்ட நட்சத்திரத்துல இருக்காரோ அது வந்து சிவா விஷ்ணுன்னு சொல்லலாம், ஐயப்பன்னு சொல்லலாம், சிவா விஷ்ணுவால பிறந்த ஐயப்பன். சோ இந்த மாதிரியான கிரகங்களை, அது பகவானை ஐயப்பனை வணங்கலாம், சிவா விஷ்ணுவை வணங்கலாம். வணங்கும் போது உங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்கும்.
சதயம் நட்சத்திரம் அப்படிங்கும் போது இந்த இடத்துல ராகுக்கும் உண்டு, ராகுக்கும் வீடு உண்டு கும்பத்துல. அதனால இவர் வந்து வாயு புத்திரன் ஹனுமா. அதனால எந்த அளவு நீங்க ஆஞ்சநேயருக்கு அனுமான் சாலிசா, சுந்தரகாண்டம், உங்களுக்கு தெரிஞ்ச அனுமானுடைய என்ன என்ன ஸ்லோகங்கள் தெரியுமோ அதையெல்லாம் நீங்க சொல்ல சொல்ல உச்சரிக்க உச்சரிக்க உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். அடுத்தது பார்த்தோம்னா புரட்டாதி நட்சத்திரம் சிவன். இந்த இடத்துலதான் அந்த இது சொல்றது நம்ம அந்த குண்டலி அவசியம் சக்தி அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, சனி பிரதோஷம். அந்த சனி பிரதோஷம் வணங்க 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 உங்களுக்கு கஷ்டங்கள் குறையும். ஸோ இது மாதிரியான ஒரு ஈஸியான சொல்யூஷன்ஸ் தான் நமக்கு முக்கியம். கோயிலுக்கு போறது ஏன்னாக்க தமிழ்நாட்டில் இருக்கிறவா கோயிலுக்கு போறது ஒன்றும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஆனா இதுல என்ன சொல்லுவாங்க, அதே நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கிறவளால உங்களுக்கு இந்த மாதிரியான கோயிலுக்கு போக முடியாது. ஸோ இந்த பரிகாரம் மிகவும் கை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இது வந்து நான் என்னுடைய இந்த இதுக்கு போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இப்போ மேஷ ராசிக்கு நான் பலன்களை சொல்ல போறேன். இது இங்கே முதல்ல இதை எழுதிட்டேன். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னாக்க சனி செல்வம் இந்த இங்கேருந்து எதுக்கும் உங்களுக்கு மந்திரங்கள், சில பேருக்கு நார்த் இந்தியன்ஸ்க்கு வாழ்க்கெல்லாம் தமிழில் ஏன் எழுதலை, ஏன் இதுக்காக இங்கிலீஷில் எழுதினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நார்த் இந்தியன்ஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப அழகாக சொல்ல முடியும். ஓம் காகத் வஜாய வித்மகே ஹட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயா நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கரஜம் சாய மாட்டாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம். இதுல தம் நமாமி அப்படிங்கிறது எப்படி போட்டிருக்கா நம்ம சனேஸ்வரம். இப்ப பார்த்தேன்னாக்க இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் மேஷ ராசி மேஷ லக்னம் நவாம்சத்துல இது மாதிரி இருந்தா கூட உங்களுக்கு இந்த பலன்களை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்க பார்த்தேன்னாக்க காம ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 7, 11 இடம், அதாவது பிசினஸ் காரர்களுக்கு மிகவும் நல்லதா இருக்கும். இது வரைக்கும் 10 இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்து நிறைய பேருக்கு வந்து இது எப்பவுமே 10 இடத்துல சனி வரும்போது கொஞ்சம் நம்மளுடைய ரிலேட்டிவ் யாரையாவது இழந்திருக்க வேண்டியது அது மாதிரியெல்லாம் ஆயிருக்கலாம். இல்லாட்டா சில இது மாதிரி அந்த ராசி அதிபதி அதனாலே கொஞ்சம் கொரோனா வேற சமயத்திலையும் இருக்கலாம். அது மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு நல்ல பலன்களை திருப்பியும் நமக்கு ஒரு ஒரு உயிர் எடுத்தா கூட இன்னொரு உயிரை பகவான் கொடுத்துருவார். நமக்கு சனீஸ்வர பகவான் என்றைக்கும் நம்ம கெடுதல் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்ம கஷ்டத்துலேருந்து எடுத்து இப்போ நம்மளை நல்ல விதத்துல ஒரு மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு மிக மிக இத்தனை வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வை கொடுக்குறது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 95% மார்க் வாழ்க்கை அவ்வளோ உடைய ஒரு மிகவும் பிளெஸ்டு பீரியட். இந்த பீரியடை நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரியான ஒரு நல்ல இது என்ன சொல்வா பிஸ்னஸ்ல லாபம், இது நம்ம இதில் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா லாபம், நல்ல வயதானவா நமக்கு வந்து ரொம்பவும் ஒரு பெரியவா அதுன்னு வந்து நமக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி நல்ல ஒரு ஹெல்ப்பை கொடுக்கலாம். அது மாதிரி மிக நல்ல விஷயம் இது. ஆனா இதுல வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் எப்பவுமே உண்டு. அவரோட பார்வை உங்களுக்கு கர்சர் எங்க போச்சு கர்சர் அவரோட சரி நான் இப்படி கர்சர் ஒர்க் பண்ணல. அவரோட பார்வையானது உங்களுக்கு லக்னத்துல படுறது, உங்களுடைய 5 இடத்துல படுறது, உங்களுடைய 8 இடத்துல படுறது. ஸோ அது மாதிரி படும்போது இங்க பாருங்க உங்களுடைய 8 இடத்துல படுறது. ஸோ அப்படி படும்போது என்னாகும் கேட்டாக்க இந்த 5 இடத்துல படுறதுனால உங்களுக்கு சில பேருக்கு குழந்தை பிறக்காம இருந்திருக்கும். ஸோ அந்த குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல ரொம்ப கவலைப்படுவீர்கள். அந்த கவலைப்படுறதுனால உங்களுக்கு கோபம் அதிகமாகும். ஓகே, ஸோ அது மாதிரி ஒன்றா ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது ஒன்று தான் இந்த இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸை பற்றி நான் சொல்றது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு உடம்பு சரியாமலாம் இருந்தனாக்க அது சரியா போயிடும். இன்னும் கொஞ்சம் பாரு இந்த சந்திரன் ராசியா இருக்கும்போது தான் இந்த இதை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் அந்த சட்டுன்னு குழந்தை பிறக்கலையே நமக்கு இது வரலையே அப்படின்னு தோணும். ஆனா இங்க உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் வருது. இந்த இடத்துல குரு பேச்சு வர போறது ஏப்ரல்ல. ஸோ வந்து அவர் இந்த இடத்துல அழகா 5 பார்வையை பார்க்கறதுனால இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியமும் இருக்கு. யாருக்கு குழந்தை இல்லையோ வாழ்க்கையெல்லாம் குழந்தை பாக்கியமும் கண்டிப்பா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா நம்ம 2 இடத்துலேருந்து பார்க்கலாம். 2 இடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிஷபத்துலேருந்து பார்க்கும்போது 2 இடத்துக்கு 10 இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கு. இது வந்து 2, 6, 10 அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அர்த்த ட்ரெயின். அதாவது நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்குமா, நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்த்துப்போம் எனக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்குமா எனக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும்.
இரண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு இது மிகவும் அழகா இந்த இரண்டாம் இடத்துல பத்தாம் இடத்துல சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்க அவருடைய பார்வையும் பாப பார்வையும் இது மேல படலை. ஓகேயா? சோ அதனால உங்களுக்கு இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லபடியா இருக்கும். குடும்ப விருத்தி, ஏன்னா குந்தர்ல குரு இறங்கி வரும்போது குடும்ப விருத்தியும் நல்லபடியா நடக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து எட்டுல எனிமிகள் எல்லாம் பாதிக்கப்படுறா, அதனால இந்த இடத்துல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது. ஓகேயா? இன்லாஸ் கிட்ட எந்த பிரச்சனை இல்ல, ஏதாவது லிட்டிகேஷன் பிரச்சனை அது மாதிரிலாம் வரும்போது இங்க அதனால இங்க குடும்பத்துல கொஞ்சம் உங்களுக்கு இதுவாகும். ஆனா அது மாதிரி இந்த இடத்துல எட்டாம் இடத்த அவர் பார்க்கறதுக்கு எளிமையை கண்ட்ரோல் பண்றதுனால இங்க ஒண்ணும் இல்லை, சுகஸ்தான். நல்லபடியா தான் உங்களுக்கு பைசா, தனம், குடும்பம் அப்படிங்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. ஸோ கவர்மெண்ட் கிட்டே இருந்து உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் மூணாம் இடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த மூணாம் இடம் அப்படின்னு நம்ம பார்க்கறோம், மூணாம் இடம்னு பார்க்கும்போது மூணுக்கும் ஒன்பதாம் இடத்துல சனீஸ்வரன் பகவான் இருக்க. அதாவது மூணுங்கிறது நம்முடைய வீரிய விஜயஸ்தானம், நம்முடைய சகோதர பாவம், இல்ல வந்து சகோதரனுடைய முன்னேற்றம் இருக்கு. நம்மளுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்காக நம்ம எக்ஸாம் எல்லாம் எழுதுவோம். ஒன்பதாம் இடம் ஹையர் ஸ்டடிக்கு எக்ஸாம் இடத்துல ஜெயிக்க முடியும். அதுக்காக நம்ம வெளிநாடு போக ட்ரை பண்ணுவோம். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மிகவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல அவர் மூலத்திற்கு சொந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டார். அதனால ஒன்பதுல வந்து மிகவும் நல்லது நடக்கிறதுனால உங்களுடைய எக்ஸாம் எழுதினாலும் சரி, உங்களுடைய வார்த்தைகள் இது கம்யூனிகேஷன், இது உங்களுடைய கம்யூனிகேஷன் கிளியரா கிளாரிட்டியா இருக்கும். அது மிகவும் யோகத்தை கொடுக்கறதுனால உங்களுடைய சகோதரர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் இது மாதிரி மிக மிக நல்லதாகத்தான் நடக்கும். இப்போ நாலாம் வீடு அப்படின்னு உங்க சுகஸ்தானமான நாலாம் வீட்டுக்கு எட்டாம் இடத்த சனீஸ்வர பகவான் உட்காந்துட்டு இருக்க. அதனால என்ன ஆகும்னு கேட்டேன்னா, உங்க அம்மாவுக்கு சில சமயத்துல உடம்பு சரியில்லாம போகலாம். அப்போ வீடு ரிலேட்டட்ல ஏதாவது வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கடன் வாங்கலாம், கடனுக்கு இது பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி சுகஸ்தானத்துல கொஞ்சம் போற இந்த மாதிரி கடனுக்காக வீடு வாங்கிட்டு கடன், ஏன்னா குரு வேற வர்றாரு இல்லையா, அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லதாவே இருக்கும் எல்லாமே. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல இந்த இடத்துல வந்து அம்மாவுக்கு பிரச்சனை, வீட்டில் வந்து ஏதாவது லிட்டிகேஷன்ஸ் ப்ராப்ளம், ஏதாவது இன்ஹெரிட்டன்ஸ் வரணும், அம்மா மூலமா இன்ஹெரிட்டன்ஸ் வரணும்னா அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வரலாம். ஸோ வீட்டுக்காக வந்து நீங்கள் லோன் போடலாம், இல்லை கடன் இருந்துன்னா அந்த கடன் அடையலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் கலந்த ஒரு விஷயம். அஞ்சாம் இடம் அப்படின்னு வரும்போது இது குழந்தைகள். ஸோ சப்போஸ் உங்களுக்கு பெரிய குழந்தைகளாக இருந்து பிஸ்னஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அவள் பிஸ்னஸ்ல கொஞ்சம் தடைகள் வரலாம். ஏன்னா சனீஸ்வர பகவான் வரும்போது சனீஸ்வர பகவான் பிஸ்னஸ் பண்ண விட மாட்டேன். ஓகேயா? ஸோ அதனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம்தான் இருக்கும். ஆனா இங்க சனீஸ்வர இந்த இடத்துல குழந்தைகள் சில சமயத்துல ஃபாரின் படிப்புக்கு போவான். அந்த ஃபாரின் படிக்கும் போது அது அவளுடைய நாள், அவளுடைய சுகஸ்தானம், அந்த சுகஸ்தானத்துல இந்த பிரச்சனைகள் குரு பார்த்து தடையை இழக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இங்க ஒன்பதாம் இடத்துலையும் பாக்குறார். அஞ்சாம் அஞ்சுக்கு ஒன்பதாம் இடமான இந்த இடத்தையும் அவர் பாக்குறதுனால மேபி அவர்கள் ஃபாரின் கண்ட்ரிக்கு போகலாம், படிக்கிறதுக்கு ஃபாரின் கண்ட்ரி போகலாம். ஈவன் குழந்தை கூட இந்த இடத்துல வரும்போது ஐவிஎஃப்லாம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. குழந்தை அவர் வந்து குருவும் பார்க்கறார், சனியும் பார்க்கறார், அதனால ஆயுள் காரகனான சனியும் பார்க்கறார். அதனால உங்களுக்கு தசைகளும் நடப்பு தசைகளும் உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கும். சாதாரணமா நம்ம சனி தசைகளுடைய பலன்கள்லாம் சொல்றோம், சனி பெற்றோட பலன்கள் சொல்றோம், ஆனா நடப்பு தசையும் இதுக்கு உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கணும். இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல நல்லது நடக்கும். இப்போ ஆறாம் இடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த பத்து இந்த பதினொன்னுக்கு ஆறாம் இடம் வந்து எட்டாம் இடம் வந்து இந்த ஆறாம் இடம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறுக்கு எட்டான இந்த உங்களுடைய லக்னம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது கடன் இது ரொம்ப மிக மிக அதிர்ஷ்டமான பிரிவு. இந்த இதுக்கு இதுக்கு ஆறு திட்டு திருப்பி பரிசப்படுது. இந்த இடத்துக்கு ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். கடன், கிடன், வியாதி, தொல்லை, ருண, ரோக, சத்துஸ்தானம் எல்லாரும் காயப்படுவா. அது மட்டும் இல்லாம வெறும் இதுக்கு இது எட்டாம் இடத்தையும் அவர் பாக்குற சொல்லு. அதனால இந்த குணரோக சக்தி யாரு மனசுல வச்சு கிரட்ஜ் வச்சுட்டு இருக்காலும் நாம வச்சுட்டு இருக்கோமோ எல்லாம் நாம அஸ் வெல் அஸ் நம்மளுடைய அப்போசிட் பார்ட்டி ரெண்டு பேரையும் அடக்கிடுறவர். நாமளும் கெட்டவாளா ஆக மாட்டோம், நம்மளுடைய எதிரியும் கெட்டவாளா ஆக மாட்டோம். எல்லாரையும் அடக்கியாச்சுவர், அடக்கி கையில வச்சுக்குவார். இப்ப ஏழாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏழுக்கு அஞ்சாம் இடத்துல குரு புண்ணியஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்க. ஏழாம் இடத்துல குரு பார்வை வரப்போறது. ஸோ கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தனக்கு அதெல்லாம் சரியாகும். ஆனா அன்வான்ட் டிராவல் வரும். எனக்க இது வந்து எனக்கு சனீஸ்வர இது இடத்துல கேது வேற உட்கார்ந்துட்டு இருக்கா. கேது வேற இப்போ தற்சபத்து அக்டோபர் மாசம் வரைக்கும் கேது வேற இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனால உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டா, அன்வான்ட் டிராவல் வரும், கொஞ்சம் மோர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் துளியூண்டு உங்களுக்கு இது வரும். பட் எனிஹவ் இது வந்து உங்களுக்கு அவர்களுடைய உங்களுடைய
பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் ஏதாவது படிப்புக்கு இப்படி எல்லாம் பண்ணினாக்கா அந்த படிப்பு ஹையர் ஸ்டடிஸ்ல போய் இப்ப கல்யாணம் ஆனா கூட படிச்சுட்டே இருப்பா. ஸோ அவளுக்கு நல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கும். ஸோ இதுவும் ஒரு இதுதான். எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லும் போது எட்டாம் இடத்துல உங்களுடைய பாதகாதிபதிய சனீஸ்வர பகவான் பார்த்து உங்களுடைய பகை, உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தா அது, அப்புறம் நிறைய உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் வரத்துக்கு இல்லாம கஷ்டப்பட்டாங்க. இது வந்து ஒரு கணறு மாதிரி இது இந்த இடம் இருக்கே, இது வந்து ஒரு தெரியாத ஒண்ணுமே கணத்துல போட்டாம இருக்கும். சில விஷயங்கள் கணத்துல ஒரு இதுவே இல்லாம முடிவே தெரியாம இருந்திருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கணத்துல போட்ட மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை, கோர்ட் கேஸ் வந்து மூவ் ஆகலை, எதுவும் சரியலை அப்படியெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னாக்கா இதுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன், இதெல்லாம் வந்து அவர் நல்லது பண்ண போறார். ஸோ எட்டாம் இடத்துல வந்து அவர் சனீஸ்வர பகவான் பார்க்கும்போது இதுவும் உங்களுக்கு மிகவும் நல்லதுதான். ஒன்பதாம் இடம் அப்படின்னு வரும்போது இது உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ், உங்களுடைய அப்பா, உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி அது மாதிரி சொல்லலாம். இது வந்து என்ன கேட்டா உங்களுக்கு பேரம் பேத்தி பிறக்கணும். இப்ப வயசானவா பேரம் பேத்தி பிறக்கணும்னா இப்ப சனீஸ்வர பகவான் வந்து அதுல உள்ள தடங்களை எல்லாம் போக்குறது. இங்கேயும் இதுவும் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடமும் இதுவும் சரி, இது உங்களுடைய குழந்தைகள், இது உங்களுடைய பேரம்பேத்தி, இது ரெண்டு இடத்தையும் அவர் பக்கத்தினால அது மூலமா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தகரப்படுறது. அது மட்டும் இல்லாம ஹையர் ஸ்டடி படிச்சவா தைரியமா ஒரு விஷயத்த பிசினஸ்ல இறங்கணும்னா இப்ப உங்ககிட்ட இறங்க முடியும். உங்க அப்பாவுக்கு ஃபேவரபுளான பீரியட் அது, ஓகேயா? ஏன்னா இங்கேயும் அவருடைய ஏதாவது தடங்கள் இருந்ததுன்னா ஒன்பதாம் இடத்துல அது ஒரு சனீஸ்வர பகவானுடைய பார்வைப்படும் போது அந்த இதுல வந்து கெடுபலன்கள் இருந்தா கெடுபலன்கள் போயிடும். ஒண்ணுமே இல்லாம இருந்தா இது பட்டு கொஞ்சம் ஒரு தடங்கள் நடக்கும் இல்லையா? அதனால கொஞ்சம் உங்களுக்கு மனசு இது ரெண்டு பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டு சேர்ந்து வராடியும். இங்க வந்து பத்தாம் இடத்துல சனீஸ்வர பகவானுடைய இந்த வீட்டுல ஒரு லாபஸ்தானம், அந்த இடத்துல வந்து லாபஸ்தானத்துக்கு போயிருக்க தன்னோட சொந்த இடத்துக்கு தான் போயிருக்காரு. அதனால உங்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த கிரீன் கார்டு அப்ளை பண்ணணும், ஒரு இது இல்லாம இருக்கிறவளுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கிடைக்கும். நல்லா கிரீன் கார்டு கிடைக்கலாம், சிட்டிசன்ஷிப் கிடைக்கலாம், அதுக்கப்புறம் நல்லா வந்து வர வேண்டிய பணங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது கடன் பாக்கி இருந்ததுன்னா அந்த கடன் பாக்கி பணம் எல்லாம் வரலாம். ஸோ வீட்டுல வந்து ரொம்ப வயசானவா வந்து ஆத்துக்க வரலாம். உங்களுக்கு தாத்தா பாட்டி எல்லாம் வந்து எங்கேயோ இருந்தவ வந்து நம்ம மாத்துல வந்து இருக்க வந்துருவா. ஸோ அது மாதிரி உங்களுக்கு மிகவும் ஒரு முதியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி நான் இந்த பதினொன்றாம் இடத்தை பத்தி விரிவாக சொல்லிட்டேன். பன்னெண்டாம் இடம் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல குரு பகவான் ஆல்ரெடி இருக்கார். அப்போ இந்த பன்னெண்டாம் இடத்துல வந்து இது ஒன்றும் இதுல வந்து ஜாஸ்தி எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு பன்னெண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இங்க விரயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சொந்த வீட்டுல உட்காந்துட்டார். ஸோ அதனால விரயங்கள் எல்லாம் குறைக்கத்தான் படுமே தவிர அதனால இந்த லாபஸ்தானத்தை வந்து அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாஸ்பிட்டலிட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லபடியா உங்களுக்கு எல்லாமே சுபமா இருக்கிறதுனால பன்னெண்டுல ஒன்றும் உங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அன்லஸ் அண்ட் அன்டில் உங்களுடைய இந்த இடத்துல ஏதாவது பாபகிரகங்கள் இருந்தா மட்டும்தான் நடக்கும். உங்களை நடப்பு தசைகள் உங்களுக்கு ஃபேவரபுளா இல்லாட்டம்தான் கெடுதல் நடக்கும். நடப்பு தசைகள் ஃபேவரபுளா இருக்கும்போது உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அடுத்தது நாம ரிஷபத்துக்கு வரோம். இங்க ரிஷபத்துக்கு வந்து சாட்டர்ன் 10th ஹவுஸ்க்கு வந்திருக்க அவர் வந்து இங்க இருந்து கிளீன் ஆகிட்டேன் திருப்பி இந்த இடத்துல மந்திரங்கள் தான் திருப்பி அதை சொல்லி உங்களுக்கு வேஸ்ட் பண்ணலைன்னா டயத்தை. ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி லக்னம் அந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல சனீஸ்வர பகவான் தன்னுடைய மூல திருக்கோண சனத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு வந்து இந்த பஞ்சமகா புருஷ யோக சசை யோகம் அப்படிங்கிறது வரும். உங்களுக்கு முதியவர்கள்னால உங்களுடைய இது கவர்மெண்ட்னால மிக மிக ஒரு நல்ல ஒரு விஷயத்த தான் கட நடக்க போறது. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கல அப்படின்னாக்க உங்களுக்கு சகாயம் கிடைக்கும், நிறைய நல்ல விஷயம் சகாயம் இருக்கு கண்டிப்பா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இரண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டுக்கு ஒன்பதாம் இடத்துல சனீஸ்வரன் பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதனால இது என்னது கிடையாது, இது தனம், குடும்பம், ஃபேமிலி அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதுல லாபஸ்தானம் இந்த ஃப்ரெண்டு இதெல்லாம் முதல் முக்கியமா இந்த இடத்துக்கு வருவோம். இது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க தர்மங்கள் பண்ணும்போது நிறைய வயசான வாழ்க்கெல்லாம் தர்ம கர்மாதி யோகம், அதாவது இங்க வந்து இது பார்த்தே இல்லைங்க, இங்கேருந்து பார்க்கும்போது எயித்து லாட் நைன்த் லாட் இல்லையா, அந்த எயித்து அண்ட் நைன்த் லாட் ரெண்டு பேரும் உட்காந்துட்டா. ஸோ அப்ப நீங்க இந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது தான தர்மம் பண்ணணும், அப்போதான் அந்த மோக்ஷஸ்தானம் இல்லையா, மோக்ஷஸ்தானத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான். இது ஏர் சைன்ல இருக்கு, ஸ்லோகங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்க எத்தனைக்கு எத்தனை முதியவர்களுக்கு எல்லாம் ஏதாவது ட்ரெஸ்ஸு அது மாதிரி எல்லாம் வாங்கி ஒரு நல்ல விஷயமா செஞ்சு, இல்லை நான் சொன்ன மாதிரி இது வாயு கிரகம் அப்படிங்கறதுனால இது காத்து மண்டலம் இந்த இடம் அப்படிங்கறதுனால நீங்க நிறைய ஸ்லோகங்கள் சொல்லும் போது உங்க பணத்துல இருந்த தட்டுப்பாடுகள் எதுவும் பணத்துக்கெல்லாம் எதுவும் இருக்காது, ஓகே? ஸோ அதனால இது வந்து உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இல்லை. அப்போ இரண்டாம் மூணாம் இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க இந்த மூணுக்கு எட்டாம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான்
உட்கார்ந்துட்டு. அதனால இது கேட்டேன்னாக்க, இது உங்களுடைய வீரி விஜயதா ஸ்தானம். இங்க வந்து ரொம்ப ஸ்லோவா எடுவீங்க, எதுவும் டெசிஷன் சீக்கிரமா எடுக்க மாட்டீங்க, ரொம்ப ஸ்லோவா எடுப்பீங்க. இல்லாட்டா உங்களுடைய யங்கர் சிப்லிங்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும் இல்லையா. அதனால இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் முறை பாதகத்தை கொடுக்குறது. அதனால நீங்க கண்டிப்பா இந்த ஸ்லோகங்கள் சொல்லும் போது, மந்திரங்கள் உச்சரிக்கும் போது உங்களுக்கு அந்த ஸ்லோனஸ் வந்து போயிடும். ரெண்டாவது இந்த கடகத்துக்கு வேற அது எட்டாம் இடமா போயிடும். அதனால உங்களுடைய வீரிய விஜயஸ்தானம் எங்க சிப்லிங் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரியான பரிகாரம் பண்ணலாம். நாலாம் இடம் அப்படின்னு இருக்கும்போது ஏதாவது வீடு வாங்க முடியாம பிரச்சனைகள் எனக்கு அவருடைய சனி நல்ல நல்ல பார்வை தான் பார்க்கல, கெடு பார்வை பார்க்கல. அவர் பார்க்குற இடத்துல ஆயுசு விருத்தி ஆகும். அம்மா அப்பா எனக்கு உடம்பு சரியா இல்லாம இருந்தா உடம்பு சரியாயிடும். அதுக்கப்புறம் வீடுல பிரச்சனைகள் இருந்தா பிரச்சனைகள் வீட்டு பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இது சுகஸ்தானத்துல அவருடைய பார்வைப்படுறது. சோ அதனால வந்து இது நல்லதுதான் நடக்கும். சோ அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒன்பதாம் இடம், அதாவது இது வந்து உங்க காலேஜ் ஸ்டடிஸா இருந்ததுனாக்க, இது வந்து நம்ம எப்பவுமே சொல்லுவா இது வந்து எலிமெண்ட்ரி, இது வந்து பிளஸ் டூ, இது வந்து காலேஜ், நைன்த் ஹவுஸ் வந்து ஹையர் ஸ்டடிஸ், இதுல வந்து டுவெல்த் ஃபாரின் ட்ராவல். சோ நீங்க படிப்புக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு எல்லாம் இருந்தேனாக்க அந்த விஷயத்துல உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேயா. சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம், அஞ்சாம் இடம்னு வரும்போது இந்த இதுக்கு இது எட்டாம் இடமா படுத்து. சோ அதனால உங்க ரொமான்ஸ், உங்களுடைய குழந்தைகள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஏன்னாக்க அவர் அவளுடைய தைரியமான இந்த மூணாம் இடம் அந்த இடத்துல இருந்து அவர் பாக்குறார். சோ அதனால கொஞ்சம் அவன் குழந்தைகள் கொஞ்சம் தன்னுடைய எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் தைரியத்தை குறைக்கலாம். இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், இந்த சமயத்துல ஜாதகத்துல என்ன இருந்ததுன்னா இது நல்ல பாசிட்டிவா காமிக்கலாம், இல்ல நெகட்டிவா இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல தைரியம் வந்து மார்க் குறைச்சல. ஏன்னா இது வந்து இதுக்கு எட்டாம் இடத்தையும் அவர் பாக்குறாரு. நல்லவேளை அதனால குழந்தைகளுக்கு எதுவும் இருக்காது, ஏன்னா எட்டாம் இடத்த அவருடைய பார்வை பார்க்கறதுனால குழந்தைகளுக்கு எந்த கெடுதலும் வராது. ஓகேயா, குழந்தைகள் நன்னாதான் இருப்பான். ஓகேயா. சோ அதனால இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ஆறாம் இடம், அதாவது ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அர்த்த ட்ரெயின். அதனால உங்களுடைய கவர்மெண்ட் வேலை, உங்களுக்கு பிசினஸ் கிடையாது, கவர்மெண்ட் வேலை, ஜாபு, கரியர், கரியர்ல வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஏன்னா இதுக்கு அஞ்சாம் இடத்துல குரு கணேசன் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால இங்க வந்து ருணரோக சத்ருஸ்தானம் வந்து பாதிக்கப்படும். இந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து நல்லதா இருக்கு. இதெல்லாம் நம்ம எல்லாம் சொல்றோம், இது வந்து வெறும் சனீஸ்வர பகவான், உங்க ஜாதகத்துல கட்டங்கள்ல எந்தெந்த இடத்துல கிரகங்கள் இருக்குன்னு தெரியாது. இப்ப வந்து சனீஸ்வர பகவான் மேலேயே சனீஸ்வர பகவான் இருந்தாலும் இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு உருவாகும். ஓகேயா. சோ அதுக்கப்புறம் இங்க செவன்த், செவன்த் ஹவுஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது உங்களுடைய லைஃப் பார்ட்னர், உங்களுடைய டிராவல், பிசினஸ் பிசினஸ் பார்ட்னர் அது மாதிரி இருக்கும்போது அவருக்கு கேந்திரத்துல சனீஸ்வர பகவான் உட்காந்துட்டார். சோ அதனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஒய்ஃப் மூலமா இருந்த ஏதாவது சப்போஸ் ஏதாவது லிட்டிகேஷன், குழந்தைகளுக்கா கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலோ, இல்ல பிசினஸ் பார்ட்னர்க்குள்ள ஏதாவது இருந்தாலோ, அது மாதிரியான ஒரு ஃபாரின் ஒரு டிராவல் போது ஏதாவது பிரச்சனைகள்லாம் இது வரும், இவர் பார்க்கும்போது அது தடைபடும். அதனால உங்களுக்கு அதெல்லாம் எல்லாமே சக்சஸ் ஆதான் முடியும். இப்போ எட்டாம் இடம் அப்படின்னு வரும்போது எட்டுக்கு மூணாம் இடத்துல சனீஸ்வரர் கொண்டு வந்துட்டார் இல்லையா. எட்டாம் இடம்ங்கிறது உங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ், அதனால இந்த இடத்துல இருந்து அவர் வந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை பாக்குற. சோ அதனால மாமனார் மாமியார், ஓகேயா, மாமனார் மாமியார் வந்து இந்த இடம் வந்து அவ ரெண்டுமே கிளியரா தான் இருக்கு. நோ இன்ஹெரிட்டன்ஸ் இல்ல, குருவோட பார்வை படுறது. சோ அதனால வந்து இன்ஹெரிட்டன்ஸ் சான்சஸ் ஆஃப்டர், அப்புறம் வந்து இது ஏதாவது நிறைய பேசி நான் உங்களை பழக்க விடலை. ஓகே, எட்டாம் இடத்துல வந்து எட்டாம் இடம் பாதிக்கவும் படலை. அதனால ஏன்னா இவர் வந்து புருவ புண்ணியஸ்தானத்துல இந்த அதிபதி இந்த இடத்துல பன்னெண்டாம் இடத்துல வந்து அவருடைய பார்வை பார்க்கறதுனால உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து அதாவது உங்களுக்கு எந்த இதுவும் வரல, அன்லஸ் நன்றி உங்களுடைய நடப்பு தசைமா இருக்கிற வரைக்கும். சோ அடுத்தது பார்த்தோம்னா உங்களுடைய ஒன்பதாம் இடம், ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல போய் தர்ம கர்மாதி யோகத்தை உண்டு பண்ணியிருக்க. அதனால வந்து அவருக்கு நாலாம் இடத்துல பார்வை, அவர் சனீஸ்வர பகவானுடைய பார்வைப்படுறது ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துக்கு. நீங்க படிப்புக்காக படிப்புக்காக வெளிநாடு போகணும் அப்படின்லாம் இருந்தனாக்க, ரெண்டாவது இன்னொரு விஷயம், இதை வந்து அவளுடைய இது வந்து ஃபாதர் இல்லையா, ஒன்பதாம் இடம் நம்மளுடைய ஹையர் ஸ்டடீஸு வந்து நம்மளுடைய ஃபாதர் அது மாதிரி வரும்போது, அதுக்கு இரண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வரும்போது உங்க ஃபாதருடைய ஆயுசு விருத்தி அடையலாம். ஆனா உங்க ஃபாதருக்கு வர இன்கம்ல கொஞ்சம் ரவுண்டு கொஞ்சம் இது மாதிரி ஒரு பிரச்சனைனா அதுக்கு எட்டாம் இடத்துல ஃபாதர் நல்லதான் திங் பிகாஸ் அவருக்கு இருக்கிறத எட்டாம் இடத்துல அவருடைய பார்வைப்படுறது. ஸோ உங்க அப்பாவுக்கு நடக்க வேண்டிய ஒரு அசுப காரியங்கள் எல்லாம் தடைப்படுறது இந்த இடத்துல. ஓகேயா. ஸோ அதனால வந்து இது ஒரு நல்ல விஷயம்தான், நான் நல்லா தான் பாக்குறேன். ரெண்டாவது உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸும் ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு.
அதுல உங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த மாதிரியான சொல்ல விடையும் அவர் ரொம்ப இதுவா இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி நாட்டம் ஜாஸ்தி போகலாம், நல்லா படிக்கலாம், எல்லாமே நல்லதா தான் இருக்கு. பட் நீங்க வந்து அந்த தர்ம கர்மாதியோகம் ஒன்னா வந்திருக்கிறதுனால நீங்க வயதானவர்களுக்கு நல்ல ஒரு இது, ஏன்னா இந்த இடத்துல மந்திர ஸ்லோகங்கள், ஸ்லோக புக்கு தானம் பண்ணலாம், செருப்பு தானம் பண்ணலாம், கருப்பு கொடை தானம் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க செய்யும் போது, கருப்பான வஸ்திரங்கள் அது மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது, இல்ல தானியங்கள் நிறைய அது பண்றதுக்கு பதிலாக நிறைய தானியங்கள் நவகிரக தானியங்கள் எல்லாம் நீங்க வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் நடக்கும். இந்த 10ஆம் இடத்தை பத்தி நிறைய சொல்லிவிட்டேன். இங்க 11ஆவது வீட்டுக்கு அதிபதி 11ஆவது வீட்டுலதான் உட்கார்ந்துருக்க, ராஜஸ்தானத்துல நாவத்து உட்கார்ந்துருக்கேன். அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி உங்களோட அதான் புது வீடு, ஒரு வீடு வாங்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் இங்க வந்து உங்களுக்கு சுப விரயத்தை தான் கொடுப்பாங்க. இவர் வந்து ஆல்ரெடி விரயத்தை கெடுக்கிறார். 12ஆம் இடத்துல சனி சுபகவனுடைய பார்வைப்பட்டு உங்களுக்கு நடக்க போற விரயங்களை எல்லாம் இவர் கெடுக்கிறார் ஆல்ரெடி. ஆனா இங்க குரு வந்து சுப விரயத்தை உண்டு பண்றாரு. ஏதாவது சுப கரியம், குழந்தைகளுக்கு ஏதாவது கல்யாணம் ஆகும், குழந்தைகள் வெளிநாடு போவா, அது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நீங்க செலவழிப்பீர்கள். 12th ஹவுஸ் வந்து அவர்தான் 12th 11ஆம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால இது உங்களுக்கு மிகவும் நல்ல விஷயத்தை தான் கொடுக்கறது. இப்போதைக்கு நான் வந்து இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்கு பரிகாரம் இது பலன்களை சொல்லியிருக்கேன். அடுத்தது நம்ம வந்து நாளைக்கு மிதுனம் கடகம் அது இரண்டுத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு பலன் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விரிவாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.